எல்லாருக்கும் ஹாய். பாப்பாங்களுக்கு இன்னைக்கு வந்து ஈரல்ல பிரியாணி செஞ்சு தர போறேன். 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனே பாப்பாங்களுக்கு வந்து ஈரல்ல சூப் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பை வந்து சாதத்தோட சேர்த்தும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு பாப்பாங்களுக்கு ஈரலும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈரல் எப்படி கொடுத்தேன் 1 இயர் கம்ப்ளீட் ஆனோன்னா, நல்லா சாதத்தையும் ஈரல சூப்போட சேர்த்து நல்லா அரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கூல் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1.5 இயர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஈரலை வந்து குட்டி குட்டியாக நம்ம கையிலேயே எவ்வளோ நசுக்க முடியுமோ அவ்வளோ நசுக்கி ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். 1 இயர் கம்ப்ளீட் ஆனால் ஏன் நம்ம அரைச்சி கொடுக்கணும், அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. 1.5 இயர்க்கு மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலே மசிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் டைஜஷன் வந்து நல்லாவே நடக்கும். அதனால நம்ம கையிலே மசிச்சு கொடுக்கலாம். ஈரல் வந்து ரொம்பவே நல்லது. ஈரலில் வந்து அயன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அது அனீமியாவை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும், அனீமியா வராமையும் தடுக்கும். ஈரல் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஈரல் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். 7 மாதம் ஆயிடுச்சுனாலே நீங்கள் ஈரலில் சூப்பாக எடுத்து கொடுக்கலாம். 8 மாதத்துலேருந்து ஈரல் அந்த சூப்பை மட்டும் எடுத்து சாதத்தோடு அரைச்சி கொடுக்கலாம். அதாவது ஈரல் இல்லாமல் வெறும் சூப்பு மட்டும் சேர்த்து கொடுக்கலாம். சரி, இன்னைக்கு பாப்பாங்களுக்கு ஈரல் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். வாங்க. ஒரு 100 கிராம் வரைக்கும் ஆட்டு ஈரல் எடுத்துருக்கிறேன். 1 தக்காளி, 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன பட்டை எடுத்துருக்கிறேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஜீரக சம்பா சேர்த்துக்கிறது நல்லது. ஜீரக சம்பா இல்லை எனக்கு, அதனால் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதையும் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு காமிச்சேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன். எல்லாத்தையுமே காரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதில் போட்டிருக்க பட்டை கிராம்பிலே வந்து கொஞ்சம் காரம் இருக்கும், அதுவே குழந்தைங்களுக்கு போதும். அதிகமாக காரம் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த காரம் போதும். இப்போ ஈரல மட்டும் தனியாக குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா ஈரல் வேகணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதனால 1-3 விசில் தனியாக ஈரலை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஈரல் நல்லா வெந்துருச்சு. 3 விசில் வச்சதே போதும், நல்லா வெந்துருச்சு ஈரல். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச மசாலா வந்து நல்லாவே வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா. என்ன அந்த நெய், நம்ம ஊற்றுற நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஈரலையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஈரலும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசியை நம்ம வாஷ் பண்ணி இதில் போட்டுட்டு நம்ம ஈரல் வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதையே வந்து அளந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு விசில் வந்தது இறக்கிடலாம். நான் 3 விசில் விடுவேன். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி பாப்பாங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.